ஒப்புக்கொடுத்து ஜூஜின் பெனடிக்ட் யாழ்ப்பாண தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடவுளுக்கு நிறைய நன்றி சொல்கிறோம். அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும், யாழ்ப்பாண மாகாணத்தில் இருக்கிற அனைத்து ஆகிய குருக்களுக்காகவும் அவருடைய பணிவாழ்வு அவர்களுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றேன். அத்தோடு உங்களுக்கு என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்தும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக. என் தலைவரே, மக்களினரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சம் விழித்தழு, வீணையே ஜாலே விழித்தழுங்கள். வைகரையை நான் விழித்தழச் செய்வேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே, உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தோரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிரலாமை முகில்களை தொடுகிறது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே, உமக்கு நன்றி செலுத்துவேன். நச்செய்திக்கு முன்வாழ்த்தொழி அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15, வாக்கியங்கள் 12 தொடங்கி 17 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கர்வம் பிரியமானவர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இயேசு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்குற செய்தி மிகவும் ஆழமானது. நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் தேர்ந்து கொண்டேன். ஏன் தேர்ந்து கொண்டேன்? நீங்கள் கனிதர. கனிதர் என்று சொல்லி சொன்னா, ஒரு மரத்தை நாம நட்டா அந்த மரம் துளிர் விட்டு கிளை விட்டு பூத்து குலுங்கி அதுல காய்கள் காய்க்கிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்கள் சுவைக்கும்படியான கனியை கொடுக்க வேண்டும். அவே இயேசு ஆண்டவர் இன்றைய நாளில் என்னையும் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னத்துக்காகண்டா, நீங்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்க, மற்றவர்கள் உங்களால் நிறைவு பெற உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது குருக்களாக இருக்கட்டும், துறவிகளாக இருக்கட்டும், மற்றது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் ஊழியக்காரர், நான் இயேசுவின் அடிமை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாமே பலன் பெறுகிறவர்களுக்காக, பலன் பெறுவதற்காக அல்ல, கனி கொடுப்பதற்காக. திருப்பாடல் ஒன்றை நாம் வாசித்தால் பிரியமானவர்களே, அதுல மிகவும் அழகான வார்த்தைகள் இருக்கு. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல நாம் இருப்பேன், பருவ காத்தில் கனி கொடுக்கும்படி அவர் நம்மை விட்டு விடுவார். ஏனென்று கேட்டால், நாம் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை அல்லும் பகலும் தியானிக்கிறோம், அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ ஆசைப்படுகிறோம். ஆகவே நாம் கனி, மற்றவர்களுக்கு பிரியோசனம் உள்ளவர்களாக வாழ்கிறோமா என்பதை பற்றி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற வீடாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரங்களாக இருக்கட்டும், நாம் படிப்பிக்கிறதோ வேலை செய்கிற இடங்களாகவோ இருக்கட்டும், எல்லா இடத்திலும் நம்மளால் மற்றவர்கள் பிரியோசனம் படுகிறவர்களாக இருக்கிறார்களா? கடவுளை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு மனிதனை, இப்படி ஒரு சகோதரனை, இப்படி ஒரு உறவினரை தந்தமைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்ற அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, முதலாம் வாசகத்தும் அப்படித்தான், ஆண்டவர் இயேசு தான் தேர்ந்து கொண்டவர்களை தங்களுடைய பணிக்காக அழைக்கும்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் பிரமாணிக்கத்தோடு போய் யார் அவர்களை அனுப்பினார்களோ அவர்களுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்ததை நாம் இன்றைக்கு முதலாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆகவே நானும் நீங்களும் இன்றைய வெள்ளிக்கிழமை எங்கட மனச்சாட்சி ஒருக்கா கூப்பிட்டு கேட்போம், கடவுளுடைய நாமத்தை தாங்கி இருக்கிற நாங்கள், கிறிஸ்தவர் சொல்ற நாங்கள், கடவுள் விரும்புகிற பலன் கொடுக்கிற மனிதர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பினால் நீங்கள் எனக்குரியவர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற செய்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி கைகளை கூப்பி இயேசுவே என்று சொல்லி மனசுக்குள்ள கூப்பிடுவோம். ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோம். கைகளை கும்பிட்டு கண்களை மூடி இயேசுவே என்று உச்சரிப்போம். Let us call on the name of Jesus. Let us close our eyes and bring our hands together and call on the name of Jesus and entrust ourselves to the sacred heart of Jesus. Jesus said, you have not chosen me, I chose you so that you may give fruit to other people. You become a worthy person so that others will benefit from you. ஆண்டவரே, பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம் ஐயா. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய இருதயம் போல மாற்றுங்க என்று சொல்வோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் சிநேகமாயிரும் என்று இயேசுவின் திரு இருதயத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் பெரிய மோடுகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படட்டும். Being Friday, let us offer our hearts to the sacred heart of Jesus. He will bless us from head to toe. Every cell in our body be blessed in the name of Jesus. இன்றைய நாளிலே ஆண்டவரே பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம்.
ரெனாடிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிஸ்டருக்கு தேவையான உடல் சுகம், ஒரு மகளுக்கு நீங்கள் கொடுத்த வாழ்வு, அவர் படிக்கிற படிப்பு, இந்த நாளிலே அவருடைய பிறந்த நாளையும் நினைவு கூறுற நேரம். நிறைஞ்ச ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். பேங்க்ல வேலை செய்யறத ஒரு மகளும் இன்றைய பிறந்த நாளை நினைவு கூறுற, அவளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, அவர் தந்தை ஜூஜினுக்காக நிறைய நன்றி சொல்லுகிறோம். யாழ்ப்பாண மாகாணத்துக்கு நீங்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அவர் சிறப்பு பணி செய்ய தேவையான ஞானம், அறிவு, ஆவியின் வழிநடத்தல் கூடவே இருந்து இந்த பொறுப்பெடுக்கும் காலங்களிலே அவர் தன்னை பக்குவப்படுத்தி அந்த மாகாணத்தை பற்றி ஆழமாய் அறிந்து செயற்பட தேவையான வரத்தை கொடுத்து வழி நடத்துங்க. அவரோடு சேர்ந்து பணிபுரிய இருக்கிற அனைத்து குருக்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறேன். வைத்தியர்கள், தாதிகள், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் ஆண்டவரின் மூலம் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. எங்கள்கிட்ட யாரெல்லாம் இன்றைய நாளில் விசேட ஜெபம் கேட்டார்களோ, திருமண ஆண்டு நிறைவை நினைத்து நன்றி பலி, வருத்தம் வாதிகளில் இருந்து சுகமும் விடுதலையும் எங்களுக்கு கிடைக்கிறது என்கிற நம்பிக்கையோடு சாட்சி சொல்லுகிறவர்களை மாற்றுங்க. குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக வைத்திய சாலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகமாய் அந்த குழந்தைகள் பெற்று அவர்களை வளர்க்க தேவையான வரத்தையும் கொடுங்க. இயேசுவே என்று மனசுக்குள்ள திரும்பவும் கூப்பிடுகிறோம். எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், நாங்கள் நேசிப்பவர்களையும், எங்கள்கிட்ட ஜபம் கேட்டவர்களையும் இயேசு நசரேயன் பரிசுத்தமான நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் என சொல்லுகின்ற தெய்வம், உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனனுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி ஆண்டவருக்கு உகந்த பலியா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்களுடைய கடமையும் முன்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே எங்களுக்கு மீட்பராகவும் இரட்சகராகவும் அனுப்பினீர். அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கினீர். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது ஒரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் ஜபம் செய்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, வானவ தந்தையை நேர்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கு எல்லாம் ஊற்று. அவர்களுடைய தூயாவிய பொழுது இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் ஆடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவர் தீவின் கிண்ணத்தை மடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகின்றது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்தனுடைய மரணத்தை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் வந்து நின்று இந்த வெள்ளிக்கிழமை இந்த பலியை ஒப்புக் கொடுக்கவும், பலியில் கலந்து கொள்ளவும், வாழ்க்கைக்காக நன்றி சொல்லவும் தகுதியுள்ளவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீரே, நன்றி சொல்கிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் ரங்களை தூய் ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிறோம் திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டுகை, இனி ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் எமது அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இந்த இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வளவில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவிய மன்றத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமீன். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தபடி ஜபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் வருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா வகையான தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நம்முடைய இரக்கத்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தாரன் என்று சொன்ன நீங்க ஆண்டவரே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து திருமுகத்தை பார்த்து நீங்க தான் எங்களுக்கு சுகம் என்று சொல்லுகிற எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் நீங்கள் கண்ணோக்கி எங்களுக்கு உடல் சுகம், குடும்ப சந்தோஷம், எங்களை அண்டி வாழ்கிறவர்கள் எங்களால் நிறைஞ்ச நற்பயன்களை பெற்று வாழ செய்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு. செம்மறியின் விருந்து கலைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்ச்சிகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உன் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு வழி நடத்தி செல்வதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிதா எனக்கு காவலா இருக்கிற சர்வேசுடைய சமணசானவரே தேவையால் உடத்தில் படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியர்களும் ஆமீன். அது